அனைவருக்கும் வணக்கம். நலம் அனைவரும் நலமே. 100 டேஸ் வெயிட் லாஸ் லஞ்சில் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா, சவ் சவ் கூட்டு, கோவக்காய் பொரியல், ஒரு தயிர் பச்சடி. ரைஸ் வந்து நான் இன்றைக்கி வைக்கலை. சவ் சவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு நியூட்ரிஷனல் பேக்கேஜ். வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காய் வந்து சவ் சவ். அதே போல் கோவக்காயும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. பட் இந்த சவ் சவ் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லாம் நிறைய பிள்ளைங்க சாப்பிடாது. சாப்பிடாதவங்கள எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம தான் யோசிக்கணும். எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தையும் சாப்பிடாது. நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கு கேரட்டை போட்டோம்னா சாப்பிட்டுடும். ஸோ அதனால் எங்கெல்லாம் சவ் சவ் நான் போடுறேனோ அங்கெல்லாம் ஒரே ஒரு கேரட். ரொம்ப சின்ன பீஸ் போட்டால் கூட போதும், அந்த கேரட்டோட கலர் பார்த்தாலே அவங்க வந்து அதை சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் ஒரு சவ் சவ்வும் ஒரு கேரட்டும் நான் எடுத்துகிட்ருக்கேன். சவ் சவ்வோட தோலை வந்து நல்லா சீவணும், கொஞ்சம் கூட தோல் இல்லாமல். அவங்க சாப்பிடாததுக்கு ரீசனும் அந்த தோல் வந்து வாயில் அம்பிடக்கூடாது. லீன் நீளமாக ரெண்டையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து வேக போட்டுக்கலாம். நம்ம சவ் சவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு காய் சவ் சவ். இதில் நான் அரைச்சி ஊற்றுறதுக்கு தக்காளி 2, வெங்காயம் 1-5, பூண்டு 1 பத்துப்பல், இதெல்லாம் வெந்நீரில் போட்டு ஒரு கொதி இந்த மாதிரி விட்டு அதை மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். ஃபோலைட் நிறையாவே இருக்குது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது, கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது சவ் சவ். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா சரி பண்ணி கொடுக்கும் இது. அதே போல் வந்து நல்ல பாடிக்கு எனர்ஜி கிடைக்கும். வெயிட் லாஸ்லாம் இருக்கும்போது எனர்ஜி இல்லாத மாதிரி நம்ம இருப்போம். அப்போ உணவில் அடிக்கடி சவ் சவ் நம்ம வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த வெந்நீரில் கொதிக்க விட்டோம் இல்லையா, இது கூட கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் இல்லை மிளகாய் ஏதோ ஒன்று சேர்த்து வச்சு நல்லா வழுமுனை அரைச்சிடலாம். இதை கொஞ்சம் கரம் மசாலா தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அரைச்சி விழுதை வெந்த காயில் வந்து சேர்த்துடலாம். இது நல்லா ஒன்றா சேர்ந்து கொதிஞ்சவுடனே இதுக்கு வந்து நம்ம கடுகு ஜீரகம் தாளிச்சு கொட்டிடலாம். அவ்வளோதான், இந்த கூட்டு வந்து ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படியாவது உணவில் சேருங்க. டீனேஜ் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் வரும் இல்லையா, ஆக்னி ப்ராப்ளம், அது வந்து இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் வராது, வந்தாலும் வந்து க்யூர் ஆகும் நமக்கு. அதே போல் போன் லாஸ், அந்த போனில் இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து லாஸ் ஆகும்போது அதுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடியது சவ் சவ். கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது சில பேருக்கு அடிக்கடி அப்படின்னு சொன்னாக்க, அதையும் வந்து இது நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அவ்வளோ சட்டுன்னு வந்து ஃபார்ம் ஆகாது. பிளட் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு காய் வந்து இந்த சவ் சவ். கலோரி வந்து இதில் ரொம்ப கம்மி, கார்பு கண்டென்ட்டும் கம்மி. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய சவ் சவை நம்ம வந்து உணவில் சேர்த்துப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கோவக்காய் பொரியல். கோவக்காயோட பெனிஃபிட்ஸை பற்றி இன்னொரு வீடியோவில் ஆல்ரெடி சொல்லிட்டோம். நம்ம கோவக்காயை நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் அதை ஒரு தலதலன்னு ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். 1¼ பாயில் மாதிரி அது வெந்துடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி கொதித்து அது ஓரளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வேக வேண்டாம், ஓரளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா திரும்ப நம்ம இதை வதக்க போகிறோம். இதை எடுத்து வச்சுட்டு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1½ பல் பூண்டு, 1½ பல் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதெல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இதுக்காக கோவக்காய் பொரியலுக்கு. எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாங்க. கடைசியாக 1 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து வச்சு வறுத்துக்கலாம். நம்ம ஸ்பைசஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்பைசஸையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. அதுவும் பட்டையெல்லாம் சேர்த்து அந்த வாசனை பிடிக்கிறவங்க, ஒரு மசாலா பொடி, நான் கரம் மசாலான்னு போடுறதில் பட்டையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்க்கும்போது வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும் நமக்கு. பருப்புகள் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும், பச்சையாக இருக்கக்கூடாது. ஏன்னா கடைசியாக நம்ம அதை போட போகிறோம். பெருஞ்சீரகம் ரொம்ப வறுக்க வேண்டாம், மிதமாக அதை வறுத்துக்கிட்டால் போதும். அதனால தான் கடைசியாக ஜீரகமும் பெருஞ்சீரகமும் கடைசியாக நம்ம சேர்த்துக்கிறது.
இதை வந்து நம்ம மிக்சியில் ஒரு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுப்போம். திரும்ப அந்த கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் கருகப்பிலை தாளிச்சிக்கலாம். ஆல்ரெடி நான் ஏற்கனவே செய்த டிஷ்க்கு தாளிச்சு வச்சதை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த கோவக்காய் முக்கால் பங்கு வெந்ததை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஒரு மசாலா, அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துப்போம், உப்பு சேர்த்துப்போம், எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் அதில் போடுற மசாலாக்கள் அதில் போடுற பொருட்களை கொஞ்சம் மாற்றி மாற்றி சேர்க்கும்போது காயோட டேஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அது வந்து போரே அடிக்காது நமக்கு. அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ ஒரு கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதில் சேர்த்து கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இருக்கு இல்லையா, நல்ல க்ரீன் லீஃப் கொத்தமல்லி, அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இல்லை மிக்சியில் வந்து பொடியாக சுற்றிடலாங்க. அது வாயில் அம்பிடக்கூடாத அளவுக்கு, கொத்தமல்லியை தெரியாத அளவுக்கு பொடி பண்ணிடலாம். நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துப்போம். தேங்காய் துருவெல்லாம் கடைசியாக சேர்க்கலாங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் போட்டதை பெரட்ட வேண்டாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது தேங்காயும் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப அதை ஓவர் குக் பண்ணாமல் சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயோட பச்சை வந்து அரையாக இருக்கணும், முழுசாக வேகாத மாதிரி. கொத்தமல்லியை நான் மிக்சியில் இது போல் பொடி பண்ணிவிட்டு அதையும் வந்து இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வித்தியாசமான கோக்காய் பொரியல் வந்து தயாராகிடும். இப்போ இது ரெண்டு சாதம் இல்லாததுனால ஒரு கப் தயிர், அந்த தயிரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பேசில் சீட், அதாவது இந்த துளசி விதை, அது எல்லா கடையிலையுமே கிடைக்கும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், நாட்டு மருந்து கடை, எங்கே வேணாலும் கிடைக்கும், அதுவும் வாங்கிக்கலாம். அதை நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதை வந்து நான் தயிரில் கலந்துக்கிறேன். அது கூட ஒரு சொட்டு உப்பு சேர்த்து கலந்துக்க போகிறேன். இந்த பேசில் சீடு வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்றுங்க. அதனால் உடல் குளிர்ச்சி ஆகாதவங்க, அதுவும் தயிரில் போட்டிங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி ஆகும். ஸோ அதனால் உங்களுடைய உடல்வாக பொறுத்து அந்த பேசில் சீடை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் தயிரோ வேறு ஏதாவது தயிர் பச்சடி, கேரட்டு, வெள்ளரிக்காய், அந்த மாதிரி செய்து கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து ஊற வச்ச ஒரு அரை மணி நேரம் அதில் ஊற வச்சுக்கலாம். நம்ம தண்ணியில் போட்டவுடனே ஊறிடும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச சப்ஜா சீடு ஒரு ஸ்பூனும் உப்பு, தேவையான சுவைக்கு தேவையான உப்பும் சேர்த்து ஒன்றா கலந்துடலாங்க. சுவையான இந்த தயிர் பச்சடி வந்து நமக்கு தயாராகிடும். இது வந்து பார்த்திங்க இந்த சப்ஜா சீடு அப்படின்னு சொன்னாக்க வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து இது சப்போர்ட் பண்ணும். அதனால நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம் உணவில். ஆனால் உடலுக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. மேலும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க இது பிளட் சுகரையும் வந்து லெவல் பண்ணி கொடுக்கும். நமக்கு அதிகமாக ஆக விடாமல், குளுக்கோஸ் லெவல் அதிகமாக ஆக விடாமல் பாதுகாக்கும். இது கார்பு கண்டென்ட் இதில் இருக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. நான் கொஞ்சம் இதில் மிளகுத்தூளும் ஒரு மசாலாத்தூள் கரம் மசாலாத்தூளும் சேர்த்துட்ருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லையா, சாப்பிட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து இருக்காது இந்த சப்ஜா சீடு வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது. அதே போல் வந்து வாமிட் ப்ராப்ளம் அந்த மாதிரி டயத்துலலாம் அசிடிட்டி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இதை வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம். ஹேர் க்ரோத்துக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த சப்ஜா சீடு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் செய்துங்க, சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.